அஸ்த்தரம் திசிதேவாத்மா ஹிமாலஜ பூர்வாபரோயாஹியப்பிவியவமான க்ளாஸில் முப்பத்தி ஓராது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் வபுர்விபக் நவயௌவன அதோட நிறுத்தினோம் இப்போ வந்து அதுக்கடுத்த ஷ்லோகம் ஓகே அதுக்கு அடுத்த ஷ்லோகம் அபியுன்னதங்குஷ்டகப்பிரபாட்சேபத்ராவ உதிரந்தௌ ஆஜஹ்ரூ தச்சரணவு பிருவியாம் ஸ்தலாரவிந்தஸ்ரீயம் அவ்யவஸ்தாம் ஸோ வந்து இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் என்ன அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் அடுத்த பதினாறு ஸ்லோகங்கள் அத்த ஷோடசபிஹி ஸ்லோகை தேவியாக அவயவான்னு வர்ணயதி ஸோ வந்து இதுலேருந்து ஆரம்பித்து பதினாறு ஸ்லோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவியினுடைய அவயவங்களை வர்ணிக்கிறார் கவி ஸோ வந்து என்ன அப்படின்னா இன் ஜென்ரல் வந்து அவயவங்களை வர்ணிக்கும் பொழுது தேவதைகளுக்கு வர்ணிக்கும் பொழுது தலையிலேருந்து கால் வரைக்கும் வர்ணிப்பா ஆதிசங்கரே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனை பற்றி எழுதும்பொழுது கேசாதி பாந்த் பாதமும் வர வர்ணிச்சிருக்கார் பாதத்திலேருந்து வரைக்கும் வர்ணிச்சிருக்கார் ஸோ மேலேந்து கீழேயும் தேவதையை வர்ணிச்சிருக்கார் கீழேந்து மேலேயும் வர்ணி வர்ணிச்சிருக்கார் சவுந்தரலகரியில் எடுத்துட்டு எல்லாம் முதலேந்து இதுலேருந்து தான் ஆரம்பிப்பார் அதில் வந்து முதல்ல நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த மந்திர ரூபமாக இருக்கும் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து தேவியினுடைய வர்ணனை பரமாக இருக்கும் ஸோ அதில் வந்து கண்ணுலேருந்து தலையிலேருந்து ஆரம்பிப்பார் அதுக்கப்புறம் அப்புறம் கை காலு கடைசியாக பாதத்துக்கு வருவார் ஸோ அந்த மாதிரி தேவதாவை எப்படி வேணால் வர்ணிக்கலாங்கிற ஐ மீன் தலையிலேருந்து வர்ணிக்கணுங்கிறது ஒன்று இப்படியும் வர்ணிச்சிருக்கா பெரிய வாழலாம் ஸோ அதை அந்த வழிமுறையே காளிதாசனும் ஃபாலோ பண்ணியிருக்கார் ஸோ இங்கே வந்து அத ஷோடஷபிஹி ஸ்லோகை தேவியாக அவயவான்னு வர்ணயதி தற்ற ஆதோ அங்குஷ்டயோகோ ஷோபாதிசயம் செ அனை சோபா சோபாதிசயம் சரணயோகோ சோபாம்ச ஆக ஸோ அவ அந்த அவளுடைய கால்களினுடைய அழகையும் அதில் இருக்கிற அந்த அங்குஷ்டத்தினுடைய அழகையும் வர்ணிக்கிறார் முதல்ல ஸோ இந்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா அந்த பார்வதியினுடைய அந்த பாதங்களானது இயற்கையாகவே செவந்து இருக்கு செவப்பாக இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாமுதிரிக லட்சணத்துல ஒன்று அது வந்து பின்னாடி அந்த ஸ்லோகத்தையும் கோட் பண்ண போறார் அவ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தரையில வந்து அந்த பாதத்தை வைக்கும்போது அப்போ எல்லாமே என்ன அப்படின்னா அந்த பாதத்தினுடைய அந்த சிவந்த நிறம் அந்த அந்த பாத அதுக்கா அது அவ எந்த இடத்துல பாதம் இருக்கா வைக்கிறாளோ அந்த தரை முழுவதும் அந்த சிவந்த நிறமுங்கிறது பரவியது ஸோ அந்த பாதமே அந்த சிவந்த நிறத்தை அப்படியே வந்து அது வந்து கொப்பளிக்கிற மாதிரி இருக்கான் உத்கிரந்திங்கிறது இன் ஜென்ரல் வாயால் விட்றது வெளிவருதுன்னு அர்த்தம் இங்கே வந்து எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி எடுத்துக்கூடாது அந்த பாதம் அவளுடைய பாதம் வந்து செ அப்படி செவந்து இருக்கிற காரணத்தினால அவள் பாதங்கள் எங்கெங்கெங்கெல்லாம் படுறதோ அந்த இடம் எல்லாமே செவந்து போகுது ஸோ அவள் நடந்து சென்ற பொழுது அவள் நடக்கின்ற பொழுது அங்கங்கேயும் அந்த சிவந்த நிறம் தரையில வந்து பரவிக்க பரவறதுனால அவளுடைய பாதங்கள் அந்தந்த இடத்தில் தரைத்தாமரை மலரை வைத்து அங்கு வந்து அழகு அழகு செய்வது போல் காணப்பட்டது அதுதான் இந்த ஸ்லோகார்த்தம் இங்க நீங்க பார்த்தீங்கன்னா

தச்சரணவு அவ்வஸ்தாம் ஸ்தல அரவிந்த ஸ்ரீயம் பிருத்திவியாம் ஆஜஹ்ருது ஸோ வந்து என்ன அப்படின்னா நிகேபநாது அந்த தரையில் வந்து அழுத்தமாக அவளுடைய கால்களை வைப்பதினால் அபியுன்னத அங்குஷ்ட நகப் பிரபாவிகி அபியுன்னதம் அப்படின்னா கொஞ்சமாக உயர்ந்து இருக்கின்ற அந்த கால் கட்டை கட்ட விரல் அங்குஷ்டம் அதனுடைய அந்த விரல்களின் நகம் நகங்களது காந்தியின் மூலம் அந்த பிரபாவிகி அந்த காந்திகளினால் காந்தியினால் ராகம் செந்நிறத்தை அதாவது அந்த காலில் பர இது பண்ணியிருக்கிற அந்த ஏற்கனவே இருக்கிற ஒரு லாக்ஷா ரசம் ஏற்கனவே முன்னாடி போட்டிருந்த லாக்ஷா ரசம் ஆட் டு தட் அவளுடைய கால்களும் வந்து செவந்து இருக்கு சாமுதிரிக என உத்கிரந்தவ் இவ அந்த செந்நிறத்தை உத்கிரந்தவ் இவ அப்படியே வெளிக்கொண்டு வருவது போல தச்சரணவு அவளுடைய இரண்டு பாதங்களை பாதங்கள் அவை அவயவஸ்தாம் அவ்வஸ்தாம் ஒரு ஓரிடத்திலேயே நிலைத்து இராத அதாவது ஒரே இடத்துல இருக்காம அவ்யவஸ்தாம் அப்படின்னா வியவஸ்தா ரகித்தாம்னு போட்டிருக்கார் அது வந்து அப்படியே மூவ் பண்றதுன்னு அர்த்தம் அப்படி செல்கின்ற ஸ்தல அரவிந்த ஸ்ரீயம் அந்த தரை தாமரையின் அழகை பிருதிவ்யாம் அந்த தரையில் ஆஜகிருதுகு கொண்டு வந்தன தந்தன அந்த பிருத்திவியாம் ஆஜக்ருதுகு அந்த பிருத்திவியில் கொண்டு வி தந்துவிட்டது இவளுடைய பாதங்கள் வந்து சுவாவத்தோ அது வந்து ரொம்ப சிகப்பாக செகப்பாக இருக்கின்ற காரணத்தினால் அவ எங்கெங்கெல்லாம் வந்து பாத துளிகளை வைக்கிறாளோ அந்த எல்லா இடமும் என்ன அப்படின்னா அந்த ஸ்தலாரவிந்த ஸ்ரீயம் அந்த ஸ்தலாரவிந்தம் அரவிந்தம்ங்கிறது உங்களுக்கு தாமரை ஸ்தலாரவிந்தம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்தல ஒரு ஸ்தலத்துல இருக்கிற அரவிந்தம்ங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து அங்கங்கேயும் நம்ம அழகுபடுத்துகிறதுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணலையா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அரவிந்தம் முறைச்ச மாதிரி இருந்தது இவளுடைய பாத தூளிகள்ல வர அந்த செவப்பு நிறமானது புரியுறதா உங்களுக்கு அதுதான் இதனுடைய அர்த்தம் அதாவது என்ன அப்படின்னா இப்ப வியாக்கியானத்தை பார்க்கலாம் அத ஷோடசபிஹி ஸ்லோகைஹி தேவ்யாக அவயவானு வர்ணயதி அடுத்த பதினாறு ஸ்லோகங்கள்ல தேவியினுடைய அவயவங்களை வர்ணிக்கிறார் கவி தற்ற ஆதவ் அங்குஷ்டையோகோ சோபாதிசயம் சரணயோகோ சோபாம்ச்ச ஆக அதுல முதல்ல வந்து எது அப்படின்னா அவளுடைய அங்குஷ்டையோகோ அந்த கட்டவரலினுடைய சோபாதிசயம் அழகும் சரணையோ சோபாம்ச்ச அவளுடைய கால்களினுடைய அழகையும் வர்ணிக்கிறார் சோ அபியுன்னத இது தச்சரணவு ஸ்தலாரவிந்தம் விந்தஸ்ரீயம் ஆஜஹ்ருத்து அதான் மெயின் சென்டென்ஸு அவளுடைய தச்சரணோ தஸ்யாகா சரணோ அவளுடைய அந்த தேவ்யாகா சரணோ கால்கள் அந்த சரணங்கள் இரண்டும் பாதாரவிந்தம் பாதாரவிந்தே ஸ்தலாரவிந்த ஸ்ரீயம் ஸ்தலாரவிந்தஸ்ய ஸ்தலபத்மஸ்ய அந்த ஸ்தலபத்மத்தினுடைய ஸ்ரீஹி அப்படின்னா சோபா யா தாம் யாருக்கு அந்த ஸ்தலபத்ம யாருடைய கால்கள் இரண்டுக்கும் அந்த ஸ்தலபத்மங்களுக்கு எப்படி ஒரு அழகு இருக்குமோ அந்த அழகை எந்த கால்கள் அடைந்து அடைந்தனோ அப்படிப்பட்ட கால்களோ கால்களோடு இருக்கின்ற யா தாம் அவளை ஆஜஹ்ருது ஆகிருதவந்தௌ तत्र ஹேதும் உத்ரேக்ஷத்தை அங்கே வந்து இது வந்து ஒரு உத்ரேக்ஷ அலங்காரம் இங்கே என்ன அப்படின்னா பிருத்திவியாம் விக்ஷேபணாத்து அபியுன்னத அங்குஷ்ட நக ராகம் உத்திரந்தௌ இவ இது ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பிருத்திவியாம் இந்த பூமியில் விக்ஷேபணாத்து பத பதவிநாசாத ஹேத்து விநியாசாத்து ஹேதுனா இந்த பூமியில் தன்னுடைய பாதங்களை வைக்கின்ற ஒரு காரணத்தினால் அப்யுன்னத அங்குஷ்ட நகாப் நகப்பிரபாபிகி அபியுன்னதயோகோ தல ஸ்பர்ஷன சமையே அதிக சமுன்னத அக்ரயோகோ இது ஆவது அதாவது காலை வந்து கீழே வைக்கும்போது அந்த கட்டவரல் மாத்திரம் தூக்கிக்கிறது புரியுதா உங்களுக்கு ஸோ அபியுன்னதயோகோ தூக்கப்பட்ட தலஸ்பர்ஷன சமயே அந்த தலஸ்பர்ஷனம் அப்படின்னா பூதளத்த ஸ்பர்ஷனம் காலானது ஸ்பர்ஷிக்கும் பொழுது அந்த தருணத்தில் அதிகம் உன்னத அக்ரயோகோ இது ஸோ அங்கே வந்து மேலே வந்து அந்த அந்த அவளுடைய கால்களில் இருக்கிற அந்த அங்குஷ்டம் மாத்திரம் தூக்கிக்கிறது தயோகோ அங்குஷ்டயோகோ அந்த ரெண்டு காலில் இருக்கிற அந்த கட்டவரல்கள் அதுல யௌ நகௌ தயோகோ பிரபாபிகி கரணபூதாபிகி ராகம் லாக்ஷாம் ஸோ அந்த பிரபை அந்த நகத்தில் இருக்க அந்த அங்குஷ்டத்தில் இருக்கிற நகங்கள் அந்த அங்குஷ்ட நகம் அப்படின்னாலே விரல்னுடைய நகம் அந்த நகத்திலிருந்து அதனுடைய வர ஒரு பிரபா அந்த காந்தியினால் என்ன அப்படின்னா அந்த கரணபூதாவி ராகம் லாக்ஷாம் ஸோ அந்த அந்த செகப்புக்கு காரணமாக எது இருக்கு அப்படின்னா இந்த நகத்திலேருந்து வர அந்த பிரபை இது வந்து உத்ரேக்ஷா லிட்ரலி வந்து அவளுடைய சரணத்திலேந்து சரணம் வந்து சுவாவத்தோ இருக்குறதுங்கிறது உங்களுக்கு வந்து இது சாமுதிரிக இருக்கலாம் பட் இங்கே வந்து இஸ் அ இட்ஸ் எ உத்ரேக்ஷா ஸோ தயோகோ அங்குஷ்டையோ யௌ நகௌ தயோகோ பிரபாபிகி கரணபூதாவிஹி ராகம் லாக்ஷாம் அந்த சிவந்த அதுக்கு அந்த பிரபைகளுக்கு பிரபைகளினால் கரணபூதாபிகி அப்படின்னா அந்த ஒரு ஒரு காரணமாக இருக்கு அதை ஆமா ஆதமாக அதை வச்சுருக்கிற அது ராகம் லாக்ஷாம் மேலும் என்ன உத்கிரந்தௌ உன் உத்வமந்தௌ இவ பூர்வசேவித்தம் லாக்ஷாரசம் ஸ்வாவ அருணை நகமயூகை உத்வமந்தௌ இவ இர்த்த கேதா குலாயி பூர்வசேவிதாம் சேவிதம் உத்வம்தி இது பாவ மேலும் என்ன அப்படின்னா பூர்வசேவித லாக்ஷாரசம் அப்படிங்கிறது ஏற்கனவே லாட்சாரசங்கிறது அங்கே வந்து அவ காலில் அப்ளை பண்ணப்பட்டிருந்ததுன்னா அதனாலேயும் செவந்து செவக்கிற ஒரு காலு அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்வபாவருணைகி ஸ்வபாவத்திலேயே சிவப்பாக இருக்கின்ற நகமயூகைஹி அந்த நக்கங்களினுடைய கிரணங்களா கிரங்கள் கிரணங்களை கிரங் கிரணங்களினால் உத்மன் உத்வமந்தவு இவ இத்தியார்த்தகா ஸோ உத்வமந்தவ் அப்படிங்கிறது அந்த நகங்களினால் அந்த செகப்பு ரசம் அந்த கால்களில் வந்து அந்த அந்த ஒரு செகப்பு தன்மை அப்படிங்கிறது அடையிறது சரியா மேலும் என்ன அப்படின்னா ஸ்ரீ ஆஹ அவணிம் இது அவது அவ்வாஸ்தம் அப்படின்னா வவஸ்தாரிதம் அப்படின்னா சஞ்சாரிணி அர்த்தம் அனேன அரவிந்த ஸ்ரீ விசேஷன விசேஷனேன அனே அரவிந்தஸ் விஷேஷண விஷேஷனோம் நலஸ்பசன அதாவது மேலும் இங்கே என்ன அப்படின்னா அவளுடைய கால்கள் வந்து சரணவு வந்து எப்படி அப்படின்னா ஸ்தல அரவிந்த ஸ்ரீயம் அவ்வியவஸ்தாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு வந்து சஞ்சாரிணி சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கிற அரவிந்த ஸ்ரீங்கிற ஒரு அதுக்கு அந்த தாமரைக்கு என்ன ஒரு சோபை என்ன ஒரு அழகு இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அரவிந்த ஸ்ரீ விசேஷனை தன் நகஸ்ரீஹி சர்வதா ஏவ தியோதிதம் இது தியோதித்தம் அதாவது வெறும்ன ஒரு சமயத்தில் மாத்திரம் அது வந்து செகப்பா இல்லை அழகா இல்லை அது வந்து அரவிந்த ஸ்ரீ போல அந்த அரவிந்தத்துக்கு ஸ்தலகமலத்துக்கு என்ன ஒரு சோபாவோ அந்த மாதிரி ஒரு சோபையோட இருக்குங்கிற ஒரு விசேஷனம் போடுறதுனாலேயே என்ன அப்படின்னா அவளுடைய தன் தஸ்யாக நகஸ்ரீஹி அந்த நகத்தினுடைய அழகு அப்படிங்கிறது சர்வதா ஏவ இது ஜோதிதம் எப்பொழுதுமே அதுல வந்து அழகுங்கிறது நிரம்பி இருக்கு ந தல ஸ்பர்ஷன சமையே ஏவ இத்தி பாவக வெறும் தல தலம் அந்த பூதளத்தை பண்ணுற பண்ற தான் அது வந்து செவந்து அழகாக இருக்குங்கிறது இல்ல எப்பொழுதுமே எப்பொழுதுமே அந்த கால்கள் அழகாக இருக்குன்னு சொல்றதுக்காக தான் அரவிந்த அரவிந்த ஸ்ரீங்கிற ஒரு விசேஷணம்ங்கிறது போட்டிருக்கு போட்டிருக்கார் அப்படிங்கிறார் நாராயண பண்டிதர் அத்த நகமயூகானாம் ராக அதிசய உத்ரேஷாஹேது ஸோ உத்ரேக்ஷாக்கு இங்கே எது மூலமா உத்ரேக்ஷா பண்ணியிருக்காரு அப்படின்னா நக மயூக்கங்கள் அந்த நகத்தினுடைய கிரணங்களினுடைய ராக அதிசயம் சி கிரணங்கள் வந்து சிகப்பா தான் வருங்கிறது இல்லையே இல்லையா ஸோ அந்த இடத்துல அந்த மயூக்கங்களினுடைய ராக அதிசய அதனுடைய அந்த சிகப்பு தன்மையை ரொம்ப மேம்படுத்தி சொல்றது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உத்ரேக்ஷா சரியா இருக்கா

ஸோ அந்த தரையில் அந்த தரையில் நம்ம எப்படி அங்கங்கேயும் புஷ்பங்களை வச்சு அலங்காரம் பண்ணுவோமோ அந்த பார்வதியானவள் அந் நடந்து சென்ற பொழுது அவளுடைய பாதங்களின் அந்த சிவப்பு நிறமானது பரவி பறவைய இடம் எல்லாமே அந்த தரை தாமரை மலரை வைத்து அழகு செய்வது செய்யப்பட்டது போல் காணப்பட்டது புரியுறதா அவங்களுக்கு அங்குஷ்டத்தை மேல தூக்குறான்னு அப்ப என்ன பிளட் ஃபுளோ அந்த பிளட் ஃப்ளோ வந்ததுனாக்க உனக்கு ஆக்சுவல் நேச்சுரலாகவே அந்த நமக்கு இன்னைக்கு கூட பார்க்கலாம் நீ வந்து அந்த புதிக்கால் வச்சு நடந்தேன்னா பிளட் ஃப்ளோ தெரியும் உனக்கு ரெட்டிஷா காலில் அவ்வஸ்தாம்னு சொல்லும் பொழுது அந்த பார்வதியினுடைய கால் வைத்த இடத்தில் அந்த அழகுங்கிறது இருந்ததே ஒழிய அந்த இடத்தை விட்டு அவ வந்து போனப்புறம் அந்த தரையில் அவ அந்த அழகுங்கிறது இல்லை ஸோ அவள் எங்கெங்கெல்லாம் கால் பதிச்சுட்டு போகிறாளோ அந்த இடத்துல அந்த அழகு இருக்குது அதனால அந்த அழகும் வந்து அந்த இடம் விற்று சென்றது அதுதான் உங்களுக்கு வந்து அவ்யவஸ்தாங்கிறதுனால சொல்றார் ஸ்தலபத்மத்துக்கு மாத்திரம் இல்லை இதுக்கும் சரியா ஆஹ் சோ மேலும் என்ன அப்படின்னா சரண அக்ரஸ்ய அபியுன்ன தத்துவம் ரத்த நக்தத்துவம் ச மகாபா மகாபாகிய தோ தியோதகம் அந்த சரணத்தினுடைய அக்ரஸிய அக்ர அக்ரம் அக்ரபாகத்தினுடைய அபியுன்னதம் மேல் எழும்பு எழு எழுங்கு எழும்பிறது அப்படிங்கிறதும் ரத்தநகத்துவம் அப்படிங்கிறது செவந்த நகங்கள் இது ரெண்டுமே மகாபாகிய ஜோதகம் ஏன் அப்படின்னா யதா உக்தம் சாமுத்ரிக்கே சாமுதிரிக லட்சணங்கள்னுங்கிறது இருக்கு எஸ்யாக இரத்தநகவு பாதௌ உன்னதாக்கிரௌ தலஸ்பிருஷௌ நிகூடகுல்பௌ நிஜிதௌ சா சாத் நிப் நிருபதி சம்மதா மேலும் என்ன அப்படின்னா எசியாகா ரத்த நகௌ நல்ல சிவந்த நகங்கள் அது நகத்தோடு இருக்கின்ற நகங்கள் பாதோ உன்னதாகரவ் அந்த பாதமானது உன்னதமாக இருக்கணும் அக்ன அக்ரபாகம் உன்னதாகவும் அதாவது கட்டரில் தூக்கி இருக்கும் தலஸ்பிருஷவ் அவைகள் அந்த பூமியை தொடும்பொழுது நிகூட குல்பவ் அப்படிங்கிற போது குல்பஹா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆங்கிள் ஸோ வந்து நிகூட குல்பம் மறைக்க மறைத்து வைக்கப்பட்ட அந்த குல்ப பிரதேசம் நிச்சவ் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சாமுத்திரிகா லக்ஷணத்தினுடைய ஒன் ஆஃப் த லக்ஷணங்கள் சரியா அதுதான் அது அதனால இங்கே வந்து அம்பாளை வந்து இந்த சாமுத்திரிகா லக்ஷணத்தோட இங்கே அவளுடைய பாதங்கள் வந்து செவந்து இருப்பது போல் ஒரு உத்ரேட்சாவை வச்சுன்னு சொல்கிற எதுபோல செவந்து இருக்கு அப்படின்னா இந்த ஸ்தலபத்மங்கள் ஸ்தலபத்மங்கள்னு ஏன் சொல்றாருன்னா அது ஒன்னும் ஒவ்வொரு இடத்துல அவள் அவளுடைய கால் பதியும் பொழுது அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு அழகா காமிக்கிறது அது ஆசிஃப் அந்த அந்த கால்னுடைய அந்த செகப்பு நிறத்தை அப்படியே வெளியில விட்டுட்டு போற மாதிரி வர்ணிக்கிறார் உத்கிரந்தவு இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷன் சரியா இல்லைனா இருக்கா

அதுக்கு அடுத்ததுல என்ன அப்படின்னா அவ சரணகதம் சவிலாச கமனம் வர்ணயதி அவளுடைய அந்த விலாச கமனம் அழகான அந்த நடையை வந்து வர்ணிக்கிறார் அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா சா ராஜ சாராஜம்சைரிவ் ஹம்சைரிவ சன்னதாம் சா கதேஷு லீலாஞ்சித விக்கிரமேஷு வினியத பிரத்யுபதேசலுதைஹி ஆதித்சு ஆதிசுபி ஆதித்சுபி நூபுற ஷிஞ்சிதானி ஸோ வந்து என்ன அப்படின்னா இவளுடைய அதாவது சிலதில் வந்து சாராஜம்சைவ சன்ன தாங்கின்னு இருக்கு இவ இதில் நாராயண பண்டித்தர் காமெண்ட்ரியில வந்து நாங்கள் சன்னதாம்சான் இருக்கு அதையே நம்ம எடுத்துக்கலாம் சரியா ஸோ இதில் வந்து அத சரணகதம் சவிலாச கவனம் வர்ணயத்தி அந்த கா அந்த பார்வதியினுடைய அந்த விலாச கமனம் அந்த நடையை வந்து வர்ணிக்கிறார் அடுத்தது ஸோ அந்த பார்வதியானவள் என்ன அப்படின்னா அன்னம் அன்னப்பக்சி எப்படி நடக்குமோ ஜென்ரலி வந்து ஸ்திரீகளுடைய உத்தம குல ஸ்திரீகளுடைய நடைய வர்ணிக்கும் பொழுது எப்பவுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு அந்த அதாவது நல்ல ஒரு சத்குலத்தில் பிறந்தவாளோ இல்லைனா ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஸ்திரீகளோ அவளனுடைய நடையை வர்ணிக்கும் போது ராஜஹம்சம் அதுக்கு சதிருஷமான ஒரு நடையோட இருக்கின்றாள் அப்படின்னு தான் வர்ணிப்பார் சோ இது என்ன அப்படின்னா இங்க பார்வதியானவள் அந்த அன்னம் போல அழகாக நடந்தாள் அவன் நடக்கிற அந்த 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 நடக்கிற கலையில என்ன அப்படின்னா அவ வந்து யாரால வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டா அப்படின்னா யாருக்கிட்டேந்து அதை கத்துக்கொண்டா அப்படின்னா அந்த அன்னங்கள் வந்து கற்று அன்னங்கள் கிட்டேந்து அவள் வந்து கத்துண்டாளாம் அந்த நடைய சரியா மேலும் என்ன அப்படின்னா அந்த பார்வதியின் அந்த நட இருக்கு பாருங்கோ அது வந்து அந்த அம்சப்பட்சிகளினுடைய நடையை போல இருக்கு ஸோ வந்து என்ன அப்படின்னா அவைகள் வந்து அந்த அன்னப்பட்சிகள் வந்து இவளுக்கு எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அவைகள் வந்து இவளுடைய அவ காலில் போட்டுருக்கிற கொலுசுலேருந்து அவள் வந்து அந்த அன்னபக்ஷிகள் தன்னுடைய அந்த அந்த கொலுசு சப்தத்திலேருந்து தான் எப்படி ஒரு சப்தத்தை கொடுக்கணுங்கிறத அந்த அன்னபக்ஷிகள் கற்றுக்கிறதான் இன் ரிட்டர்ன் இவளுக்கு வந்து எப்படி ஃபேவர் பண்ணுறதா அப்படின்னா தன்னுடைய அன்ன நடையை இவளுக்கு சொல்லி கொடுத்து அதை வந்து மியூச்சுவலி ரெண்டு பேரும் கற்றுக்கிறான்னு அர்த்தம் சரியா புரியுறதா உங்களுக்கு அந்த 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 ராஜஹம்சங்கள் வந்து அவளுக்கு வந்து எப்படி வந்து அழகாக நடக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறது அண்ட் இந்த ரிட்டர்ன் அவகிட்டே அதை என்ன எடுத்துக்கிறது அப்படின்னா அவளுடைய அந்த காலில் போட்டுருக்கிற அந்த மணிமஞ்சீரம் இருக்கு பாருங்கோ அதனுடைய சப்தங்கள்லேருந்து அவ வந்து அது அவைகள் வந்து இந்த அந்த மணிகளினுடைய அந்த மஞ்சீரத்தினுடைய சப்தத்திலேருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எப்படி சப்தம் கொடுக்கலாங்கிற அந்த அந்த வித்தையை அந்த அந்த அவளுடைய அந்த கொலுசுக்கிட்டேந்து கற்றுக்கிறதான் அதான் இந்த ஸ்லோகம் சார் சரியா ஸோ சா ராஜஹம்சைரிவ சன்னதாம்சா கதேஷு லீலாஞ்சித விக்கிரமேஷு வியனீயத பிரத்யுபதேசலுப்தைஹி ஆதித் சுபி நூபுர சிஞ்சிதானி ஸோ வந்து இதுக்கு அன்வயம் பார்த்தேன்னா நூபூர சிஞ்சித்தானி பிரத்யுபதேசலுப்தைஹி නූපුර සිංජිතානී ආධිත් සුබිහි රාජහම්සයිහි රාජහම්සයිහි, සන්නතාම්සාසා ලීලාංචිත වික්‍රමේෂූ, ගතේශු වියනී ඇත ඉව. அப்படி போய் முடிக்கணும் சரி என்ன அப்படின்னா நூபுர செஞ்சித்தானி நூபுரம் அப்படின்னா கொலுசு அவளுடைய சலங்கைகள் அந்த நூபுர செஞ்சித்தானி அந்த கொலுசுனுடைய ஒலி அந்த சப்தங்கள் அவைகளை ஆதிச்சுபிகி அப்படின்னா அந்த அந்த கொலுசுலேந்து வர அந்த ரித்தமாக வந்து கற்றுக்கணும் அந்த ரித்தமாக கற்றுக்கணும் அந்த ரித்தம் வந்து வரணும் அப்படின்னா நட நன்னா இருந்தால் தான் ரித்தம் இருக்கும் நீங்க வந்து கொலுசை போட்டு கண்ணாமிதான் குதிச்சேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து காதுக்கு வந்து நாராசமாக இருக்கும் சோ அந்த நடை நடக்கேத்த மாதிரி அந்த கொலுசனுடைய சவுண்டு வரும் இல்லையா ஸோ அந்த அப்படிப்பட்ட நூப்புற செஞ்சு தானி அந்த காதுல காலில் போட்டு அந்த கொலுசு அந்த நூப்புறங்களினுடைய சப்தங்களை ஆதிச்சுபிகி அப்படின்னா ஆதாட்டும் இச்சுபிகின்னு அர்த்தம் சன்னந்தம் உங்களுக்கு ஆதிச்சுபிகி அதை கற்க விரும்பியவைகளும் மேலும் என்ன அப்படின்னா பிரத்தியுபதேச லுப்தைகி தாம் பெறப்போகும் கல்விக்கு பதிலாக அதாவது பிரதி உபதேச லுப்தகா தான் என்ன கத்துண்டோமோ அதுக்கு திருப்பி கொடுக்கறது அந்த மாதிரி அதாவது பிரதி உபதேசம் செய்ய ஆசையோடு இருக்கின்றவைகளான ராஜஹம்சை அது ராஜஹம்சத்துக்கு அப்ஜெக்டிவ் அந்த ராஜஹம்சங்களினால் எப்படிப்பட்ட ராஜஹம்சங்கள் அப்படின்னா ரெண்டு அப்செக்டிவ் நூபுற சிஞ்சிதானி ஆதிச்சுபிஹி பிரத்யுபதேச லுப்தைகி அந்த நூபுரங்களினுடைய துவனியை கற்க வேண்டும்ங்கிற ஒரு ஆசையோடு இருக்கின்ற ராஜஹம்சைஹி பிரத்யுபதேச லுப்தைஹி தான் பெற்ற விஷயத்துக்கு பிரத்யுபகாரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்ற அந்த ராஜஹம்சங்களினால் ராஜ சிறந்த அன்னப்பறவைகளால் சன்னத உங்களுக்கு வந்து சன்னதாம்சா அப்படின்னு இருக்கு ஸோ வந்து அவ் சன்னதாம்சாங்கிற போது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சன்னதாங்கின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த சன்னதாங்கிங்கிறது கொஞ்சம் தாழ்ந்த தேகமுடையன்னு அர்த்தம் இங்க சன்னதாம்சா அப்படிங்கிறது தாழ்ந்த தோள்களை உடைய சரியா இது வந்து பார்வதிக்கு அப்ஜெக்டிவா வருது சன்னதாம்சா சா அந்த பார்வதி ஆனவள் லீலாஞ்சித விக்ரமேஷு கதேஷு அவளுடைய கதி கத்தினா நடை மூமெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா லீலா அஞ்சித விக்ரமேஷு அந்த மனமகிழ்ச்சியினால் ஒரு அழகான அடி அந்த ஸ்டெப்பை வைக்கின்ற அந்த நடைகளில் கதேஷு இவ அவள் வந்து பயில்விக்கப்பட்டவள் போல இருந்தாள் யாரால பயில்விக்கப்பட்டவள்னா இந்த அன்னப்பறவையினால பயில்விக்கப்பட்டவள் போல இருந்தாள் அதாவது என்ன அப்படின்னா இன்னொரு சில காமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றா அப்படின்னா பிரத்யுபதேச லுப்தேகிங்கிறதுனால உபதேசம் செய்ய விரும்பின அம்சங்கள் அப்படின்னு எடுத்துக்காம பார்வதி கிட்டேந்து உபதேசம் பெற விரும்பின அந்த அன்னப்பட்சிகள்னு எடுத்துக்கலாம்னு சொல்றா புரியுறதா அப்படி சொல்லிட்டா என்ன அப்படின்னா ஏற்கனவே ஆதித் சுபின்னு ஒன்று இருக்கு இங்க ஆக்சுவலி நாராயண பண்டிதர் இத அதை பத்தி டீலே பண்ணல ஆதித் சுபிகி அப்படின்னா ஆதாத்தும் இச்சுபிகி அந்த நூபுர ரஞ்சிதம் அந்த மணி நூபுர அந்த சிஞ்சிதம் சிஞ்சித்தம் அதுலேருந்து ஆதிச்சுபிகி அப்படின்னு இருக்கும்னே போட்டா போட்டாச்சு ஆதாத்தும் இச்சுபிகின்னு போட்டாச்சு அதுக்கப்புறம் பிரத்யுபதேச லுப்தைகின்னு சொல்லும் பொழுது அதுலேருந்து எடுக்கணும்னு ஒன்று போட்டாச்சு இன்னொன்னு வந்து பார்வதி கிட்டே இருந்து உபதேசம் விரும்பினேன்னு போட்டா அது வந்து புனருக்தின்னு இருக்குமோன்னு சில பேர் சொல்றா பட் நாராயண பண்டித்தார் இதை வந்து பிரத்யுபதேச லுக்தேகிங்கிறது திரும்பி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ண ஆசையோடு இருக்கின்ற அன்னப்பறவைகள் தான் மீனிங் போட்டிருக்க சரியா உங்களுக்கு இப்போ வந்து அது அப்புறம் இருங்கோ அது நம்ம நாராயண பண்டித்தரும் அதே போட்டிருக்காரு அது கமண்ட்ரி படிக்கும்போது நான் சொல்லிகிட்டே போறேன் சரியா அதான் சோ வந்து அதான் அத சரணகதம் சவிலாச கவனம் வர்ணயதி என்ன அப்படின்னா சா ராஜஹம்சைஹி அஹ் வெனியதா இவ சா பார்வதி ராஜஹம்ச விசேஷி அதாவது அந்த ராஜஹம்சங்களினால் ஈவ வந்து என்னென்னா வெனியத்தை இவ அப்படின்னா நீயத்தே அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அழிச்சிண்டு போகிறதுன்னு நடத்தும் நயத்தின்னு இருக்குது நீயத்தேன்னு ஆத்மபதமும் இருக்குது விசேஷேன நயத்தி அப்படிங்கிறது விசேஷேன அநயத்து அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப விசேஷமாக அழுத்து கொள்ள போகப்பட்டவள் அப்படின்னா நன்றாக அவளுக்கு வந்து அந்த பாதையை அமைச்சு கொடுக்கறது ஸோ அப்படி அந்த ராஜஹம்சங்களினால் கற்பிக்கும்படி செய் பயில்விக்கப்பட்டவளாக இருந்தாள் சா பார்வதி அதான் மெயின் சென்டென்ஸு கதேஷு கதேஷு அப்படின்னா கமனேஷு அவள் நடைகளில் வினியத வினிதாபூத் அப்படின்னா நன்றாக ஸ்டார்ட் பை தி அன்னப்பறவைகள் பார்வதி கமன விஷேஷ் விஷயே ராஜஹம்சை சிக்ஷிதா அபூத்து வா இத்தி உத்ரேக்ஷா ஸோ வந்து என்ன அப்படின்னா கமன விஷயே அந்த நட நடக்கின்ற அந்த விஷயத்தில் ராஜஹம்சங்களால் அந்த அன்னப்பட்சிகளால் அவள் வந்து அந்த நடைய வந்து அவ அந்த அன்னபக்ஷிகள் வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இது எல்லாமே உத்ரேக்ஷா லிட்ரலி வந்து அன்னப்பட்சிகள் வந்து இவளுக்கு சொல்லி கொடு கொடுக்கல எல்லாமே உத்ரேக்ஷா தேவ்யாக தாதிருஷ கமன சிக்ஷனே யோக்கியத்துவமாக என்ன அப்படின்னா சன்னதாம்சா இது சன்னதோ சமயக்கு நத நத அம்சௌ யாருடைய தோள்பட்டையானது தாழ்ந்து தாழ்ந்த ஒரு தோளோடு இருக்கின்றவளோ எவளோ அவள் ஏன் அப்படி அப்படின்னா சன்னதாம்சாகா ஸ்திரியாக ஸ்திரியாக பூஜ்யாகா உன்னதாம்சாஸ்து புருஷாகா இது சாமுத்திரிக பிரசித்தி ஸோ வந்து சன்ன ஸ்திரீகளுக்கு இன் ஜெனரல் கொஞ்சம் தோள்பட்ட அப்படி நிமிர்ந்த நன்னடை அந்த நேர்கொண்ட பார்வைங்கிறது வேற அந்த தோலை நிமித்தி இருக்கிறதுங்கிறது புருஷாளுக்கு தான் சாமுத்திரிக்க அலட்சணம் ஸ்திரீகளுக்கு இல்லை அவளுக்கு வந்து தோள்பட்ட கீழே இறங்கிதான் இருக்கும் எப்பவுமே அனேன ஸ்வரூபத்தோபி தேவியாக சாமியம் பிரதீகத்தை அந்த ராஜ அன்ன அன்னப்பட்சிகளுக்கும் அந்த மாதிரியே ஒரு அம்சம் இருக்குவான் ஸோ அதனால் அந்த ஸ்வரூப சாமியம் தேவிக்கும் அந்த ராஜஹம்சங்களுக்கும் இருக்குது ஹம்சாஹாஹி சன்னதாம்சதையா பிரசித்தாக அதுக்கு வந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்கறார் ஸ்மர்த்தவியாக ஷிதிலாம்ச ஹம்சருச்சய கோதாவரி வீச்சையா இத்தியாதிகோ ஸோ வந்து இந்த இவா இந்த அன்னப்பட்சிகளுக்கு வந்து ஷிதில அம்ச ஹம்சருச்சாய அவைகளுக்கு அந்த ஒரு அந்த கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்கின்ற ஒரு ப சரீரத்தோடு இருக்கின்ற அன்னபக்ஷிகள்னு ஏதோ ஒரு கொட்டேஷன் இங்கேருந்து கொடுக்குறார் நாராயண பண்டித்தர் நனு ஹம்சவினீதத்வ உத்ரேக்ஷாயாம் கோஹேது இத்தியற்ற கம கமன விசேஷனம் ஆக ஸோ இந்த ஹம்சவினீதத்துவத்துக்கு அந்த உத்ரேக்ஷம் அன்னப்பறவைகளால் அவள் வந்து பயில்விக்கப்பட்டாள் அப்படின்னு ஒரு விசேஷணம் சொல்கிறதுக்கு என்ன காரணம் கமன விசேஷனம் ஆக லலித் லீலாஞ்சித விக்கிரமேஷு இது லீலையா விலாசேன விலாசத்தினால் அஞ்சிதாக பூஜிதாக விக்ரமாகான பதவின்யாசம் அதாவது லீலா அப்படிங்கிறது ஒரு மனமகிழ்ச்சி ஒரு விலாசக அதனால் ரொம்ப அஞ்சித்தம் அழகான விக்ரமம் அப்படின்னா அந்த ஸ்டெப்புன்னு அர்த்தம் பதவின்யாசம்னு அர்த்தம் அது ஏஷு தேஷு அப்படிப்பட்ட கமனம் அந்த கதேஷுக்கு போகிறது அந்த கதேஷுக்கு இது அட்ஜெக்டிவ் லீலாஞ்சித விக்ரமேஷு கதேஷு அப்படிப்பட்ட ஒரு பதவின்யாசத்தோடு இருக்கின்ற அந்த கமனம் அப்படி ததாத்வம் உட்பிரேக்ஷா ஹேதுகோ இது பாவ அன்னப்பறவைகளுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு நடை அந்த அந்த பதவின்னியாசங்கிறது அன்னப்பறவைகளுக்கும் அந்த மாதிரி ஒரு கெயிட் இருக்கிறதுனால இங்கே இவளுக்கும் வந்து அதே மாதிரி ஒரு ஒரு நட அப்படிங்கிறதுனால அந்த ஹேதுகோ சொல்கிறார் கிமர்த்தம் ஏதே தேவியும் சிக்ஷ எண்ணத் தியற்றாக பிரத்யுபதேச லுப்தைஹி இது ஸோ பிரத்யுபதேசே லுப்தைஹி சசிருத்தைஹி அதாவது ஏன் வந்து இந்த அன்னபக்ஷிகள் வந்து இவளுக்கு வந்து இந்த நடையை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார் என்ன அப்படின்னா கத்திண்ட வித்தையை திருப்பி கொடுக்குறதோ அந்த கத்துண்ட வித்தியை திருப்பி கொடுக்கறதுங்கிறது என்ன அப்படின்னா குரு சுச்ரூஷையா வாபி புஷ்கலேன தனேனவா அதுவா வித்தியா வித்யா துரியம் நோப்பபத்தியதே ஸோ வந்து என்ன அப்படின்னா கல்வியை வந்து நம்ம மூணு விதமாக கத்துக்கலாம் ஒரு குருக்கிட்டேருந்து ஒன்று குருவுக்கு பணிவிட செஞ்சு அதற்கு அதுக்கு பதிலாக இந்த ரிட்டர்ன் வந்து அவர் நமக்கு ஞானோபதேசம் பண்றதுங்கிறது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா குரு வந்து என்ன பைசா எதிர்பார்க்குறாரோ அந்த புஷ்கலேன தனேன அந்த பணத்தை வந்து கொடுத்து அது மூலமாக இப்போ நம்ம எல்லோரும் ஸ்கூல்லலாம் போய் கற்றுக்குறோம் இல்லையா பைசா கொடுத்து தான் கற்றுக்குறோம் அது ஒன்று அது ஒன்று ஒன்று என்ன அப்படின்னா குருன்னு நம்ம யாரை நினச்சிண்டு ஒரு வித்தையை கற்றுக்கணும்னு போகிறோமோ அவர்கிட்டந்து ஒன்றுத்தை நம்ம வந்து ஒரு வித்தையை நம்ம கற்றுக் கொடுத்து அதுக்கு பதிலாக அவர்கிட்டேந்து நம்ம இன்னொரு வித்தையை கற்றுக்கலாம் இது வந்து மூணாவது ஸோ இந்த பறவைகள் என்ன அப்படின்னா இந்த பார்வதியினுடைய அந்த கொலுசு அந்த கொலுசு ஒலியை கற்க கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டன ஸோ அதனால் என்ன அப்படின்னா தான் கற்றுக்கணும்னு நினைக்கிற அந்த கொலுசுனுடைய சப்தம் அவைகளுக்கு பதிலாக பிரத்யுபதேசம் என்ன பண்ணித்தான் அப்படின்னா தன்னுடைய அழகிய நடைய அவளுக்கு சொல்லி கொடுத்துடும் சரியா நல்லா இருக்குல்ல அதுதான் இந்த ஸ்லோகத்தை இங்கே போடுற குரு வாபி புஷ்கலேன தனேனவா அதுவா வித்யா வித்யா துரியம் நோக்கப்பத்தியதே புத்தியதே நாலாவதுங்கிறது ஒன்றும் இல்லை இது மூணு விதமாக தான் நம்ம வந்து கத்துக்க முடியும் இதி நியாயேன பிரத்யபதேசலோபாத் இது பாவம் நனு கிம் ஏதே அதாவது நீங்கள் சௌந்தர்ல எடுத்து நான் கிரீடா பரிச்சயம் இவாரப்து மனச ஸ்கலந்தஸ்தே கேலம் பவன ந நகதி அத்தேஷாம் சிக்ஷாம் சுபகமணி மஞ்சீர மஞ்சீரணிதலாத் ஆச்சாணம் சரணமலம் சாருச்சரித்தே ஸோ வந்து இதில் இது இதே இதுதான் பட் வேற விதமாக சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அந்த மஞ்சீரம் அந்த காலில் போடப்பட்ட அந்த அந்த பாத சரம் அந்த கொலுசு அதனுடைய ரணிதம் அந்த சப்தங்கிறது அந்த சப்தத்தை சப்தங்கிற வியாஜத்தால் சலாத்து தேஷாம் அந்த அன்ன பக்ஷிகளுக்கு சிக்ஷாம் அந்த அபியாசத்தை ஆச்சக்ஷானம் இவ அவள் உபதேசிப்பது போல ஆ ஓகே ஓகே ம் ஸோ வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து இதே தான் வந்து சவுந்தரலகிரியில் உங்களுக்கு வந்து பவதி அப்படின்னு போட்டு முனிக்கிறார் சுபகமணி மஞ்சீர சுபகமணி மஞ்சீர ரணித ஸ்டலாது தேஷாம் ஷிக்ஷாம் உங்களுக்கு வந்து ஆச்சக்ஷானம் இவ பவதி ஸோ அந்த அவ அந்த அந்த அன்னப்பறவைகளுக்கு வந்து இவ வந்து நடைய சொல்லி கொடுக்குற மாதிரின்னு ஆதிசங்கர சவுந்தரகிரியில வர்ணிச்சார் இங்க வந்து காளிதாசன் வந்து என்ன அப்படின்னா அந்த சப்தத்தினுடைய அந்த துவனியை வந்து அது கத்துக்கணும் அப்படிங்கிறதுனால அதை கத்து கொடுத்துட்டு அது கற்றுக்கணுங்கிறதுனால அந்த பிரத்யுபதேச லுதைஹி தான் வந்து பிரதி திருப்பி ஏதாவது கொடுக்கணும் ஏன்னா இந்த இந்த குருசுசிரூஷைய அந்த இது அந்த நியாய பிரத்பதேஷலோபாத் பாவ நம் எதாம்பித்தம் இத்தாஹ நூபுர சிஞ்சிதா ஷிஞ்சிதான் ஷிஞ்சித்தனியாதி ஓகே ஷிஞ்சித்தன ஆதிசுபி ஆதித்சுபி இது நூபுரையோ அந்த மஞ்சீரோ அந்த சலங்கைகளினுடைய சிஞ்சிதா அந்த சப்தங்களை என்ன அப்படின்னா அத்த தேவியா சவிலாசமனை ராஜம்சகிருக்கம் வினயனம் உத்ஷத்தை சோ வந்து இங்கே தேவியினுடைய அந்த சவிலாச கமனே அந்த அவளுடைய அந்த அழகான நடைக்கு ராஜஹம்ச கர்த்திருக்கம் வினயம் வினயனம் உற்பத்ததே அதாவது அவளுடைய அந்த சவிலாச கமனத்துக்கு காரணம் எது அப்படின்னா அந்த ராஜஹம்சங்கள் அவைகள் தான் அந்த நடையை வந்து அவளுக்கு கற்றுக் கொடுக்கறது வினயனம் உற்பச்சதை அந்த கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு உத்ரேக்ஷாவாக சொல்கிறார் கவி ஸோ வினயனே அந்த சிக்ஷனே தூ பிரத்யுபதேச லோபகா ஹேத்துத்வேனு உத்ரேக்ஷ ஏன் வந்து அந்த அன்னபக்ஷிகள் வந்து இவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அவைகளுக்கு அந்த பிரத்யுப பிரத்யுபதேச லோபம்ங்கிறது கத்துண்டுதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை விஷயத்தை காரணமாக சு காரணமாக உற்பட்ச பண்ணுறார் லோபேது நூபூர சிஞ்சித ஆதித்ஷா இ சர்வே அப்படி உத்ரேக்ஷத்தை வாக்கியார்த்தம் எல்லா இதுமே அதாவது ஆதிச்சுபிஹி அப்படின்னு சொல்லும்பொழுது ஆதானம் ஆதான் ஆதாத்துமிச்சுபிஹி அந்த நூபுரத்தினுடைய அந்த சப்தத்தை தான் கிரகிச்சுக்கணும் தான் புரிஞ்சுண்டு அதை வந்து அதே மாதிரி கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாமே வந்து உத் உத்ரேக்ஷாதான் சரியா ஸோ தேவியாம் தத் பவன தத் கமன சம்பாதின கமனசிய ஹம்சேஷு நூபுற சிஞ்சித சம்வாதினக ருதசிய தர்ஷனம் உத்ரேக்ஷா ஹேதுஹூ மேலும் என்ன அப்படின்னா தேவியினிடத்தில் அந் தத் தத்கவன சம்வாதின கமனசிய அதாவது அந்த அன்னப்பறவைகளினுடைய அந்த நூப்புற சௌத்தம் இருக்குது பாருங்கோ அது வந்து என்ன அப்படின்னா அவைகளினுடைய அந்த கலகல சப்தங்கள் அந்த நூபுற சிஞ்சிச்ச சம்பாதின ருதசிய தர்ஷனம் உட்பிரேக்ஷாது அவைகள் வந்து அந்த சலங்கை வந்து எப்படி வந்து சப்தம் பண்ணுறதோ அந்த மாதிரி தானும் வந்து சப்திக்கணும் அதாவது அந்த ருத்தம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பட்சிகளினுடைய சப்தத்துக்கு தான் ருத்தம்னு சொல்லுவோம் ஸோ அந்த பக்ஷியானது அந்த நூபரங்கள் எவ்வாறு ஒரு சப்தம் பண்ணுறதோ சப்தம் கொடுக்கறதோ அந்த மாதிரி தானும் ஒரு துவனியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த நூப்புற நூப்புற துவனியை கற்றுக்கணும்னு அந்த அம்சங்கள் ஆசைப்படுறது ஆனால் வரும்னு ஒருத்தருக்கிட்டேன்னு ஒன்று எடுத்துக்கப்படாதோனோ அந்த பிரத்யுபதேச லோபாத்து அதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய நடைய அவளுக்கு வந்து தரலாம் எதுக்கு எதுக்கு அந்த பார்வதியானவள் பக்ஷியினுடைய நடையை எடுத்துக்கணும் அப்படின்னா அவளுக்கு வந்து சன்னதாம்சா அவ அவளுடைய அம்சங்களும் சன்னதம் சம்யக்கு நதவ் அம்ச் அவளுக்கு அதே மாதிரி பக்ஷிகளும் இருக்கு அது அந்த ஒரு காரணத்தினால அவ வந்து அந்த மாதிரி ஒரு நடையை பயின்றாள்னு இவர் போடுறார் பட் அங்க வந்து பதநியாச கிரீடாவில் வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஒரு சலாத்து அப்படிங்கறது ஒரு வியாஜம் அந்த வியாஜத்தினால தேஷாம் அந்த பக்ஷிகளுக்கு அந்த அபியாசத்தை ஆச்சக்ஷானம் இவ அவள் வந்து உபதேப உபதேசிப்பது போல் இருக்குன்னு அவர் அங்க போடுறார் சௌந்தர் லஹரியில சரியா இருக்கா ஸோ சா ராஜஹம்சைரிவ சன்னதாம்சா கதேஷு லீலாஞ்சித விக்ரமேஷு வியனியத பிரத்யுபதேச லுப்தைஹி ஆதிச்சுபிஹி நூபுர சிஞ்சிதானி இருக்கா